உங்கள் மூத்த ஸ்வில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். ஆதி திராவிடர் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசு செலுத்தும் என்று துறையின் இயக்குநர் இளங்கோவன் கூறியுள்ளார். பொறியியல், கலை, அறிவியல் உள்ளிட்ட நீட் அல்லாத படிப்புகளில் சேர சென்டாக் மூலம் சுற்று கலந்தாய்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் வருகிற 16ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சேர்க்கை ஆணையை பதிவிறக்கம் செய்து கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்ந்து வருகின்றனர். சில கல்லூரிகளில் ஆதி திராவிட மாணவர்களிடம் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும், அப்போதுதான் மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் அலைக்கழிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்தது குறித்து புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி ஆதி திராவிட நலத்துறை இயக்குநரை சந்தித்து புகார் தெரிவித்தார். இது தொடர்பான புகாரை தொடர்ந்து சென்டாக் கன்வீனர் மற்றும் உயர்கல்வித்துறை இயக்குநருக்கு ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் புதுச்சேரி பூர்வீக ஆதி திராவிட பழங்குடியின இடஒதுக்கீட்டில் கல்லூரிகளில் சென்டாக் மூலம் சேரும் மாணவ மாணவிகளுக்கு சென்டாக் நிர்வாகம் நிர்ணயித்த முழு கல்வி கட்டணம், புத்தக கட்டணம், சீருடை, பராமரிப்பு கட்டணம் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் ஆண்டுதோறும் செலுத்தப்பட்டு வருகிறது என்றும், அதேபோல் இந்த ஆண்டும் கல்வி கட்டண குழு நிர்ணயித்த முழு தொகையையும் துறையின் மூலம் கல்லூரிக்கு செலுத்தப்படும் என்பதால் கல்வி கட்டணத்தை செலுத்துமாறு மாணவர்களை கல்லூரிகள் துன்புறுத்தக்கூடாது எனவும், அவர்களின் சேர்க்கையை நிறுத்தி வைக்கக்கூடாது என்றும், இது தொடர்பாக அனைத்து கல்லூரிகளுக்கும் அறிவுறுத்த வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை சென்டாக் நிர்வாகம் சார்பில் அனைத்து கல்லூரிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி, உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.